நீங்களே வந்து ஒரு நான் நல்ல பாட்டு பாடுவேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து சினி மியூசிக்ல நிறைய மியூசிக் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. இந்த சிம்புல் அந்த மாதிரியான ஒரு சில ஆட்கள்லாம் பயன்படுத்தி நிறைய பாட்டெல்லாம் பாடி வர்றது பார்த்துக்கோங்க. ஏன் வந்து நம்ம எஜுகேஷன் பயன்படுத்த கூடாது அது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே. இங்க பாத்தீங்கன்னா இதுல இதெல்லாம் ஃப்ரீயா மியூசிக் டவுன்லோட் பண்றதுக்கான இடம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது என்னன்னா வெறும் மியூசிக் ஃபைல் மட்டும் இருக்கும். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு இருக்குன்னா அதுக்கான அந்த வார்த்தைகள் இல்லாம அந்த பாடகை பாடுறாங்க இல்லையா அந்த பாடல்கள் இல்லாம அதுக்கான பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் எல்லாமே அப்படி இருக்கும். இந்த வெப்சைட்ல நீங்க அது மாதிரியான மியூசிக் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா தமிழுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு போகணும் பிளே பண்ணி பார்ப்போமே. அப்ப இந்த மாதிரி நிறைய மியூசிக் இருக்கு. உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஹிந்தி பாட்டுக்கு இருக்கு, மலையாளத்துக்கு இருக்கு, கன்னடா இருக்கு, தமிழுக்கு இருக்கு, இங்கிலீஷ்க்கு நிறைய இருக்கு. அப்ப இங்கிலீஷ் அதை பத்தி உங்களுடைய ஏதாச்சும் நல்ல ஃபெமிலியரா இருக்கக்கூடிய நல்ல அருமையா இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்க டவுன்லோட் பண்ணிடுறோம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ராகத்துக்கு தகுந்தது மாதிரி ஒரு பாட்டு எழுதுறது, நீங்களே பாட்டு எழுதுறது, அல்லது ஏற்கனவே அந்த பாரதியாருடைய கவிதைகளோ பாரதிதாசனுடைய கவிதைகளோ இருக்குன்னா அதை நீங்க அப்படியே வந்து அதுக்கு தகுந்த அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி சங்கத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு டியூனு அதாவது மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிடுறோம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பாட்டை உங்களுடைய வாய்ஸ்ல பாடுறீங்க. பாடிட்டு பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் ரெண்டே ஒன்னா மிக்ஸ் பண்ணி சரி இது எப்படி செய்யறது அப்படி பார்ப்போம். இப்போ இதை டவுன்லோட் தேடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ரெண்டு வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ் மொழி சாங்ஸ் அந்த ஃபைல்லாம் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கூல் எடிட் ப்ரோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ட்ரையல் வசன் வந்து 21 நாளைக்கு வந்து ஃபுல் ஃபீச்சர் கிடைக்கும். எது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். 21 நாளாக இருக்கிற பாட்டு எக்ஸ்பைரி ஆகிடும். அப்படி ஒரு வேளை ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கீழே டேட்டுக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து தேதி 20/7 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேட்டை மாற்றி வச்சுட்டீங்க ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது 18 அல்லது 17 மாற்றி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு காகிதம் சரிங்களா. இப்போ ஒருவேளை இதை 21 மாற்றி வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்பயர்டு முடிஞ்சாது, ட்ரையல் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரி இப்போ நான் திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது உள்ளடி போட்டு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படின்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன் பொதுவாக கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ல நான் சொல்றது இல்லை. ஆனால் இது ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் வந்து 21 நாளைக்கு எல்லா ஆப்ஷனையும் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன், என்ன பண்ணிருங்க இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போயிட்டு மினி ஃபார்ம் ஃபைல் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஒரு ஃபைலை மினி ஃபைலை ஓப்பன் பண்றோம். இப்போ இதை பிளே பண்ணி பார்ப்போம். சின்ன சின்ன ஆசை அப்படிங்கக்கூடிய அந்த பாட்டுக்குரிய மியூசிக் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல்ல அந்த மிடி ஃபைலை கொண்டு வச்சுட்டோம். இப்போ என்ன பண்றோம், இந்த சேனல்ல அந்த மியூசிக் தகுந்தது மாதிரி நம்ம இங்கே பாட்டு பாடுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுற ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூட்டி இருக்கு, என்ன பண்ணிடுறேன் இதை அப்படி வச்சிடறேன். ராகத்துல அறம் செய்ய விரும்ப நம்ம பாடும் சரியா. அறம் செய்ய ஆறு பகுசீனம் ஏழு பகு தரவே
ஜீவது விளக்கே உடையது விளம்பே உகமது கைதிலே என் எழுத்துகளே ஏற்பது நிகழ்ச்சி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஜீவது விளக்கே பாருங்க இதை அப்படி கேளுங்க ப்ளே பண்றேன் ஆறு செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் இயல்வது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பே உகமது கைவிடே என் எழுத்துகளே ஏற்பது இகழ்ச்சி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கே சின்ன சின்ன ஆசை அந்த நெட்டில் அந்த மியூசிக் போட்டு அறம் செய்ய விரும்ப வந்து பாடிட்டோம் அப்ப இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இப்ப என்ன பண்றோம் இதில் இந்த லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ இது என்ன பண்ணிடலாம் இதை கொஞ்சம் லெவலை கொஞ்சம் குறைச்சிடலாம் லெவலை குறைக்கிறது எப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்டிடியூட் அப்படின்னு இருக்கும் இது பாருங்க இங்கே சிம்பிள் இருக்கு இதில் வந்து ஒரு டிபி அப்படின்னு சொல்லுவாங்க டிபியை கட் பண்ணிடுறோம் அல்லது 6 dB கட் பண்ணிடுறோம் குறைச்சிடறேன் சாரி பூஸ்ட் பண்ணுறேன் பட்டு 6 dB கட் பண்ணும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் இயல்வது கரவே ஈவது விளக்கே சரிங்களா அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மெட்டை பசங்க எந்த பாட்டு அதிகமாக பாடுறாங்களோ எந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கோ அந்த பாட்டு மெட்டில் உங்களுடைய சப்ஜெக்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் பிடிப்பாங்க சரிங்களா முதல் நாள் பாடிங்க பாடிட்டு நீங்களே கொடுத்து பாருங்க அடுத்த நாள் அந்த பாட்டை அப்படியே கொண்டு வந்து ஒப்பிப்போம் இது மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடாசிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது இப்போ மிடி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே இலவச மென்பொருட்கள் கமர்ஷியல் மென்பொருட்களை பற்றி நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன ஆசை இதை பாருங்கள் ப்ளே பண்ணுவோம் என்னன்னா இந்த பாட்டில் இங்கே பாருங்கள் எத்தனை ட்ராக் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளூட் ஒரு இருக்குது ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது பேஸ் ஒன்று இருக்குது அப்புறம் பெல்ஸ் இருக்குது கோரஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ட்ராக் இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை ட்ராக் இருக்குது இப்போ இதில் 29 இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மட்டும் கூட நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஃபீமேல் சிங்கர்னு இருக்கு இல்லையா இதை வேணா கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அல்லது மியூட் பண்ணிடலாம் இப்போ அது மியூட் பண்ணிடுறேன் முதல்ல இந்த அறம் செய்ய விரும்பு சொல்லி பாட்டு வந்து இல்லையா அந்த குழுத்தி வந்து இல்லையா அது கட்டாயிடுச்சு பாருங்க இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க இப்ப கொடுக்கறதோ இல்ல கோரஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது உதாரணத்து குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து பாடுற மாதிரி வேணும் நீங்க கோரஸ் கொடுக்கலாம் இப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அதுல இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்க கொடுக்கலாம் அல்லது டீச் பண்ணக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து பெண்கள் கேர்ள்ஸா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ்ல தான் நல்லா ரீச் ஆகும் அதே மாதிரி உங்க கிளாஸ் ரூம்ல வாய்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஃபீமேல் வாய்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்லா ரீச் ஆகும் அவங்க மனசில் நல்லா பதியும்
இது இயல்பான ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம். மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸா மாத்தலாம், ஃபீமேல் வாய்ஸ் மேல் வாய்ஸா மாத்தலாம். அது எப்படி அப்படின்னா, பிச்ச இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ், பிச்ச ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மேல் வாய்ஸ். இப்ப இது பாருங்க, இது என்னுடைய வாய்ஸ். செஃபில் டபுள் கிளிக், இட் இஸ் ஸ்மூத்லி ரன்னிங் அண்ட் தென் இட் மஸ்ட் பி இப்படி இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரேஸ் பிச் அப்படிங்கறத கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்ப பிரிவு பாக்குறேன், இட் இஸ் ஸ்மூத்லி ரன்னிங் அண்ட் தென் இட் மஸ்ட் பி ரொட்டேட் கண்டினியூஸ்லி. ஸோ கிளிக் திஸ், இட் இஸ் ஸ்மூத்லி ரன்னிங் அண்ட் தென் இட் மஸ்ட் பி ரொட்டேட் கண்டினியூஸ்லி. ஸோ நோயர் பிச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து மேல் வாய்ஸா மாறி, ஃபீமேல் வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸா மாறிடும். இட் இஸ் ஸ்மூத்லி ரன்னிங், இது மேல் வாய்ஸ்க்கு தான் ரொம்ப கீழ வந்துச்சு, அதனால உங்களால புரிஞ்சு கண்டினியூஸ்லி சரிங்களா. அப்ப ஒரு நீங்களே வந்து உங்க ஒரு மெடி ஃபைல டவுன்லோட் பண்றீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு அந்த மெடி ஃபைலுக்கு தகுந்தது மாதிரி, அதாவது அந்த பாட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி சில வார்த்தைகளை போட்டு ஒரு பாடல் எழுதுறீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல்கள் அதுக்கு ஒரு மெட்டு போடுறீங்க. மெட்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான மெட்டோட சேர்ந்து எப்படி பாடுறதுன்னு பார்த்துட்டு அந்த அதுக்கு தகுந்த மெடி ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய வாய்ஸ்ல அந்த பாட்டை பாடி, அல்லது உங்களுடைய குழந்தைகளையும் பாட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த செய்யுள் நடத்துறது இந்த மாதிரி போயட்ரி நடத்துறது இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அருமையா எளிமையா டீச் பண்ண முடியும், மனசுல பதியும்.